அன்பை சொல்லும் அழகான நகைகள் இந்த தீபாவளிக்காக தி லெஜெண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பாடி ஸ்டெப் இன் தி வேர்ல்ட் ஆஃப் ரீடிஃபைன்ட் எலகன்ஸ் வித் விவோ V40 பை நவ். விஜய் அவர்களுக்கு பேசவே தெரியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அவர் நேற்று பேசினதை பார்த்ததுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் யாரும் இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு டோனல் வந்திருக்கு. விஜய் ஸ்டைல்லே சொன்னோம்னா எவன் அடிச்சா பொறி அதிரி பூமி அப்படியே முதல்வெல்லாம் கண்ணுக்கு தெரியுதோ அவன் தாண்டா தளபதின்ற மாதிரி அவர் அடிச்சு அடி இருக்குல்ல, ஸ்ட்ரெயிட்டா ஓப்பனா அடிச்சாரு டைரக்டாமா. டிவிகே வைசஸ் டிஎம்கே ரொம்ப ரொம்ப கிளியர் கட்டா அடிச்சிட்டாரு. நெத்தி பொருள் அடிச்ச மாதிரி சொன்னாரு, ஒத்தியா அடி இந்த பக்கம் எல்லாத்தையும் கிருக்குன்னு சுத்துது நேற்று நைட்ல இருந்து. நாங்க வலைதளத்துல யூடியூப்ல ட்விட்டர்ல கம்பு சுத்துற கூட்டம் கிடையாது, என் மக்களை காப்பாற்றுவதற்காக வாழ்ந்தும் கூட்டம் அப்படின்னா என்ன அர்த்தம், அண்டை செய்ய தயார ஆயிட்டோம், இனி மேலிட்டு கை வச்சனாக்கா போன எல்லாம் வேறன்றதான் அவர் பறைசாட்டுறாரு. வந்த கூட்டம் எல்லாமே ஓட்டாக மாறிடாது அப்படிங்கிற கருத்தும் வச்சிட்டு இருக்காங்க. நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? கால்வாசியில ஒரு பங்கு தான் கூட்டம் வந்துச்சு, ஒட்டுமொத்தம் கூட்டம் ஒரு இடத்துக்கு வந்துச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு? எங்க அது மாதிரி நாங்க ஒரு இடம் கேட்கறோம், கொடுங்க பாப்போம். இவ்வளவு பரபரப்பா இவ்வளவு சூடா முதல் மாநாட்டிலேயே அடிச்சு பேசிட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துல அவர் சொன்னது, என் தங்கை வித்யா இறந்த பொழுது எந்த வழி ஏற்பட்டதோ அதே வழி அனிதா இறந்த பொழுது ஏற்பட்டது, அன்னைக்கு முடிவு பண்ண இதை முடிச்சு விடணும்னு சொல்லி அப்படின்னாரு. ஆனா இந்த டீட்டை வைத்து நாடகம் ஆடியது உதயநிதியார். நேத்து வரைக்கும் ஒரு சாதாரண சின்ன நடிகர் கரெக்டுங்களா, அவ்வளவுதான், உங்களுக்கு பெரிய மாஸ் ஆடியன்ஸோ கிரௌடோ கிடையாது, ஒரு சின்ன நடிகர். நீங்க துணை முதலமைச்சர் ஆகும் பொழுது தமிழ்நாடு கிடையாது இந்தியாவுடைய முகமாக ஐக்கானாக இருக்கக்கூடிய இந்த விஜய் அவர்கள் நாளைக்கு தமிழ்நாட்டை ஆள முடியாது. விஜய் அவர்கள் பிஜேபியுடைய சி டீம் சொல்லிட்டாரு, ஒரு படிப்பு எக்ஸ்ட்ரா போயிருக்கு. பிஜேபியுடைய சி டீம் சொல்றதுலாம் வந்து வன்மத்துடைய உச்சம் இல்லையா? ஏன்னா உங்களால வந்து தர்க்க ரீதியாக விஜய் எதிர்கொள்ள பிராணி இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இதற்கு மேல விஜய் நோண்டுனா எவ்வளவு பெரும் கூட்டம் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்றது சொல்லி முடிச்சு விட்டுருவானுங்கிறது உங்களுக்கு தெரியுது. இப்போ ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த பக்கம் அதிமுக விடுதலை சிறுத்தை காங்கிரஸ் விஜய் அவர்கள் டோட்டலா 10 to 15 வருஷத்துக்கு திமுக எந்திரிக்கிறது. திருமாவளவன் சொன்னாரு ஆட்சியில பங்கு வேணும்னு, இப்போ இவர் என்ன சொல்றாரு ஆட்சியில பங்கு கொடுப்பேன்றாரு. அப்போ ஒத்து போகுதா கருத்து? நான் முன்னாடி சொன்னா ராகுல் மனசுல இருப்பது விஜய், விஜய் மனசுல இருப்பது ராகுல். அதை தாண்டி இன்னொன்னு சொன்னேன், நிச்சயமா அதிமுக கூட்டணி வைப்பாரு. ஏன்னா விஜய் அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பார், அதிமுகவோட கூட்டணி வைப்பார். விஜய் அவர்கள் வந்து ஜெயலலிதாவும் விஜயகாந்தும் எதை செய்தார்களோ அதை கண்டிப்பா செய்வார்னு சொன்னோம், அந்த வரலாறு மீண்டும் எழுதப்படும் சொன்னோம். ஆனா எம்ஜிஆருக்கும் விஜயகாந்துக்கும் சேர்த்து வந்த கூட்டம் போல வந்து அவ்வளவு பிரம்மாண்டம், 20 கிலோமீட்டர் வரைக்கும் இருந்து அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா ட்ரோனால பறக்க முடியல, பேட்டரி தீர்ந்து முக்கியம் போல்றது அவ்வளவு க்ரௌடு. வணக்கம் சார். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கிறேன். சில கேள்விகள் கேட்கணும். விஜய் அவர்களுக்கு பேசவே தெரியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அவர் நேற்று பேசினதை பார்த்ததுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் யாரும் இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு டோனல் வந்திருக்கும் எல்லாருக்கும், உங்களது கருத்து? அதான் விஜய் ஸ்டைல்லே சொன்னோம்னா எவன் அடிச்சா பொறி அதிரி பூமி அப்படியே முதல்வெல்லாம் கண்ணுக்கு தெரியுதோ அவன் தாண்டா தளபதின்ற மாதிரி நேற்று அவர் அடிச்சு அடி இருக்குல்ல, ஸ்ட்ரெயிட்டா ஓப்பனா அடிச்சாரு. திராவிட மாடுன்ற வார்த்தையை சொல்லி குடும்ப ஆட்சி இங்க வந்து உட்கார்ந்து கொண்டு இந்த நாட்டை கபலீகரம் செய்து கொண்டு இருக்கின்றத பட்டபத்தமா ஒளிவு மறைவு இல்லாம, இப்ப சில பேர்லாம் இளைமறை காய்மறையா பேசுவாங்க, அந்த பேச்சே கிடையாது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா எனக்கு தெரிந்து கட்சி ஆரம்பித்து முதல் மாநாடு முதல் ஸ்பீச் பப்ளிக்கை சந்திச்சு பேசுற ஒரு நிகழ்வு இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் டைமா இதுதான். இதுக்கு முன்னாடி வெறும் ஸ்டூடெண்ட்ஸ்டையும் இது வரைக்கும் அவங்க தொண்டர்கிட்ட மட்டும் தான் பேசினாரு. ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் பெஸ்ட் அப்பியரன்ஸ்னா வந்து வந்து உள்ள வந்து நின்ன விஷயம் இருக்குல்ல, நெத்தி போட்டுல அடிச்ச மாதிரி பட்டு பட்டுன்னு அடிச்சிட்டாரு. சாதியவாத புலவுவாத அரசியல் செய்யக்கூடிய நபர்களை ஒருபோதும் இந்த மண்ணில் அனுமதிக்க மாட்டோம். அப்போ சாதியவாத பிளவவாத அப்படின்னு சொல்லும் போதே எல்லாம் என்ன நினைச்சுட்டாங்கன்னா வெறும் பிஜேபி நினைச்சிட்டாங்க. பிஜேபி நினைச்சுக்கிட்டு அந்த பக்கம் பிஜேபி இருக்கக்கூடிய நபர்கள் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குள்ளயுமே புரிஞ்சுனா உங்களுக்கு இந்த கவுண்ட் பண்ணி காமெடி மாதிரி தான், நிறைய ஊழல் ஆரம்பிச்சிருச்சு இனி சக்சஸ் அப்படின்ற மாதிரி அவங்க உடனே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இவர் சொல்லக்கூடிய விஷயத்தை கூர்ந்து கவனிக்கணும். சாதியவாத பிளவுவாத அரசியலை பிஜேபி மட்டும் செய்யல, திமுகவும் இங்க செய்து கொண்டிருக்கல. சாதியவாத பிளவுவாத அரசியல் கோயிலுக்குள்ள போனா கோயிலுக்கு உள்ள மக்களை பாதுகாப்பா கூப்பிட்டு போனீங்க தவிர அடைக்க கூடாது. இன்னும் இந்த மண்ணு இரட்டை கோலை முறை இருக்குல்ல, அது அடைக்க கூடாது. இன்னும் ஒரு பட்டியல மாணவன் வந்து
கோயிலுக்குள்ள போறான்னு சொல்லி திமுகவை சார்ந்த மாணிக்கம்ன்ற நபர் வந்து எந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை, எவ்வளவு கேவலமா அவனை பேசின விஷயமா இருக்கட்டும், இங்கதான் சாதிய தீண்டாமை கொடுமைகள் இருந்து வேங்கை வயல்ல வந்து இது வரைக்கும் மலம் கலக்கப்பட்ட விஷயமாக இருக்கட்டும், மாணவ பிள்ளைகள் வெட்டப்பட்ட விஷயமா இருக்கட்டும், இந்த திமுக நபர்கள்லாம் பல நபர்கள் அமைச்சர்கள் மேடைகள்ல சொல்லிருக்காங்க, நீ என்ன சாதின்னு கேட்டுதான் அவரு சீர் கொடுப்பாரு, நான் என்ன சாதினி, நீங்க நம்ம சாதி ஆளுன்னு சொன்னீங்கன்னா இது நடந்திருக்கும்னு சாதிய சாதிய வச்சுக்கிட்டு இங்க ஒரு பெரிய ஒரு அரசியல் செய்து கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ இது சாதிய வச்சு அரசியல் செய்யக்கூடிய எல்லா சாதிய கட்சிகள் உட்பட, நீங்க இங்க தமிழ்நாட்டுல பல சாதிய கட்சிகள் இருக்கு, எல்லோருக்கும் சேர்த்து சொல்லக்கூடிய வார்த்தையாகத்தான் அதை பாக்குறேன். வெறும் பிஜேபி மட்டும் கிடையாது, நம்ம எடுத்துக்க முடியாதானா, நெத்தி போட்டுல அடிச்ச மாதிரி எல்லாத்துக்கும் பழிச்சு ஞாபகம் வருது, பிஜேபி தான் ஞாபகம் வருது கேட்டுங்களா. ஏன்னா அவங்கதான் வந்து ஒரு படி எக்ஸ்ட்ரா மேல போய் ஓவர் சால்ட் உடம்புக்காக இந்த மாதிரி உணவு கலாச்சாரத்துல கை வச்சாங்க, உடை கலாச்சாரத்துல கை வச்சாங்க, மத வழிபாட்டுல கை வச்சாங்க, பெண்கள் நிர்வாண கோலத்தில் போன காட்சி இந்த பிஜேபி ஆட்சியே சாட்சின்ற மாதிரி நடந்த ஒரு இதெல்லாம் நம்ம பார்த்தோம் பொழுது அப்போ எல்லோருக்கும் கொஞ்சம் வலிக்கத்தானே செய்யும். அடி அப்படி இந்த அடி அடிச்சா அப்புறம் வலிக்காம எப்படி செய்யும், அடியில தீய வச்சு விட்டாங்கன்னு வச்சுங்களேன், பாதி பேர் கத்துறான், சில பேர் கருகிறான், சில பேர் பொத்துறான்ற மாதிரி போயிட்டு இருக்கு. உள்ளபடி விஜய் அவர்களுடைய இந்த முன்னெடுப்பு வந்து பார்க்கும் பொழுது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது இவர் நேரடியாக குற்றம் சொன்னது இருந்து திமுகவை திராவிட மாடல் தான் இங்க வந்து இந்த நாட்டை கபலீகரம் செய்து கொண்டு ஒரு குடும்பம் உட்கார்ந்து இங்க வந்து நம்மளை வந்து நாசம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். நம்ம முன்பே பேசியிருக்கிறோம், இந்த சமூக நீதி சமப்பெட்டுல ஏத்தினதே திமுக தான்ட்டு. இதை இந்த இவர்களை இங்கிருந்து அந்த அப்புறப்படுத்தக்கூடிய வேலை செய்வார் விஜய். நம்ம சொன்ன முன்னாடியே நம்ம தெளிவா சொன்ன விஷயத்தான் இன்னைக்கு விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறன்றது நீங்க நல்லா பாருங்க. நம்ம பேசிட்டதுக்கு முன்னாடியா அவர் இந்த மாநாட்டில் நீரை பற்றி, தண்ணீரை பற்றி சொல்வார், உணவை பற்றி சொல்வார், இங்க இருக்கக்கூடிய கல்வி முறையை பத்தி சொல்வார், இங்க இருக்கக்கூடிய மருத்துவ முறையை பத்தி சொல்வார்னு சொல்லியிருந்தேன், அதே நடந்தது. அதே மாதிரி அழகா நம்ம சொல்லியிருந்தோம், விஜய் அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பார், ஞாபகத்துல உங்களுக்கு நம்ம பேசியிருந்தோம், அதிமுகவோட கூட்டணி வைப்பார், விஜய் அவர்கள் வந்து ஜெயலலிதாவும் விஜயகாந்தும் எதை செய்தார்களோ அதை கண்டிப்பா செய்வார்னு சொன்னோம், அந்த வரலாறும் மீண்டும் எழுதப்படும் சொன்னோம். ஆனா எம்ஜிஆருக்கும் விஜயகாந்துக்கும் சேர்த்து வந்த கூட்டம் போல வந்து அவ்வளவு பிரம்மாண்டம், 20 கிலோமீட்டர் வரைக்கும் இருந்து அப்படி நீங்க பாத்தீங்கன்னாக்கா ட்ரோனால பறக்க முடியல, பேட்டரி தீர்ந்து முக்கியம் போல் இருக்கு, அவ்வளவு க்ரௌடு, கிட்டத்தட்ட இப்படி ஒரு மேசிவ் க்ரௌடோட ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலா அடிச்சிட்டாரு. சோ ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுப்பேன், இது வந்து எப்படின்னாக்கா ஒரு ஒரு முக்கியமான விஷயம் சார், இவ்வளவு கூட்டம் இவ்வளவு மக்கள் வந்ததுக்கு அப்புறம் பாத்துட்டாங்க, கண்ணால பாத்துட்டாங்க, எந்த கூட்டம் காசு கொடுத்து வரல, எந்த கூட்டம் பிரியாணியாக்காக வரல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. சோ இதுக்கப்புறம் களம் எப்படி இருக்கும், 2026 களம் எப்படி இருக்கும்? அதான் சொல்லல, இப்பவே வந்து விஜய் வந்து அடியில தீய வச்சு விட்டாரு, இப்ப இருந்தே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, களம் ரொம்ப சூடா இருக்குமா, அதாவது நல்லா புரிஞ்சுக்கங்க, நேத்தே சொன்னாரு ரொம்ப சூடா இருக்குல்ல, சூடு ஆயிட்டாங்க. இப்ப நேத்தே அவர் என்ன சொன்னாரு தெரியுங்களா உங்களுக்கு, பெயிண்ட் டப்பா தூக்கிட்டு வந்துருவானுங்க, ரொம்ப தெளிவா சொன்னாரு, ஒரு சாயத்தை பூசறதுக்கு பெயிண்ட் டப்பா தூக்கிட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொன்னாரு. கிட்டத்தட்ட நீ பாத்தீங்கன்னா காலையிலே முதல் பெயிண்ட் டப்பா தூக்குனதே யாருன்னு பாத்தீங்கன்னா ரகுபதி அவர்கள், இருந்து விஜய் அவர்கள் பிஜேபியுடைய சி டீம் சொல்லிட்டாரு. ஒரு படிப்பு எக்ஸ்ட்ரா போயிருப்போம், இன்னும் சொல்ல போனா ஊடகவியலாளர்கள் தீம் இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் முன்னே சொல்றது இந்த சாயம் பூசுறது இந்த செட் எல்லாம் பண்ணக்கூடாது, இந்த பயோஸ்கோப் காட்டுறவெல்லாம் என்ன வச்சுக்காதுன்ற வார்த்தை தெளிவா சொன்னாரு. நீங்க சினிமாக்காரு விஜய் சினிங்களா, அவங்க செயலே வந்து பயோஸ்கோப் காட்டுறது முதல்ல 1960 கலைஞர் இருக்கும் போது காட்டினது, இப்ப நாங்க வேற ரகமா வந்துகிட்டு இருக்கிறோம், இந்த பயோஸ்கோப் காட்டுறது அல்லரசிலாம் வச்சுக்கிட்டு இந்த ஊடகத்துல வந்து செட்டை செய்யறான் நிப்பாட்டிக்கேன்ட்டு. அப்போ இது வரைக்கும் 200 ரூபா ஊப்பின் பேர் இருந்துச்சு, இப்ப என்னடானா பயோஸ்கோப்பு அல்லரசிலர பெயிண்ட் டப்பான்னு புதுசா பேர் வச்சு விட்டாரா, இனிமேட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு வந்து ஊப்பின்றதெல்லாம் பெயிண்ட் டப்பான்னு மாறிடும், ஏன்னா அதுக்கேத்தார போல இப்ப பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா ஊடகவியலாளர்கள்ன்றவங்க வந்து நடுநிலையா இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், ஆனா திமுகவுக்கு முட்டு பிடிக்கக்கூடிய இந்த ஊடகவியலாளர்கள் என்ன பெரிய தவறு செஞ்சிருக்காங்கன்னா, இன்னைக்கு விஜய் அவர்களை காவி உடை அணிந்து, நல்லா கவனிச்சுக்கோங்க, காவி உடை அணிந்து ஒரு பெரும் கூட்டத்திற்கு மத்தியில ஒரு காவி உடை அணிஞ்சு நிக்கிறாரு இவர் வந்து பிஜேபியோடைய சி டீம் தான் அப்படின்ற மாதிரி போஸ்ட் போட்டு ஊடகவியலகமா, நான் வேற யார பப்ளிக் போட்டது சொல்ல, ஊடகம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய யூடியூப் சேனல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் அவங்களுடைய அவங்களுடைய எக்ஸ்தலத்துல இருந்து பதிவு போட்டுக்கிறாங்க விஜயோடைய போட்டோ போட்டு. அப்போ எவ்வளவு வன்மத்தை கக்குறாங்கன்னு நம்ம புரிஞ்சுச்சுங்களா,
ஆனா நரி ஊழிட ஆரம்பிச்சிச்சு நீ சக்சஸ் அப்படின்றத எனக்கு தெரியுது. ஏன்னா எல்லாமே கத்த ஆரம்பிச்சிட்டீங்க, யாரெல்லாம் ஊழிட்டு கத்த ஆரம்பிச்சீங்களா அவங்களதான். வாழ்த்துக்கள் சொல்றாங்க, சில பேர் அவங்க கிட்ட இருக்க கருத்தை முன்வைக்கிறாங்க, தவறுன்னு சொல்றாங்க, சரின்னு சொல்றாங்க, நிறைய பேர், நிறைய தலைவர்கள், நிறைய அமைச்சர்கள்னே வச்சுக்கலாம். சோ இதுல குறிப்பா யார சொல்றீங்க? கருத்து கருத்து சொன்னா பரவாயில்லம்மா, கதறாங்களே. விஜய் அவர்கள் வந்து பிஜேபி, ஆமா பிஜேபி சிடிஎம் சொல்றதுலாம் வந்து வன்மத்துடைய உச்சம் இல்லையா? ஏன்னா உங்களால வந்து தர்க்க ரீதியாக விஜய் எதிர்கொள்ள திராணி இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இதற்கு மேல விஜய நோண்டுனா எவ்வளவு பெரும் கூட்டம் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்றது சொல்லி முடிச்சு விட்டுருவானுங்கிறது உங்களுக்கு தெரியுது. அப்ப என்ன பண்றது? வேற ஆப்ஷனே இல்ல. அவனுக்கு வந்து நாளைக்கு வந்து விஜயை நம்ம கை வச்ச நோண்டுனோம்னாக்கா இவ்வளவு தொண்டர்களுக்கு வந்து நின்னாக்கா இடம் சம்பிச்சு போயிடும் சென்னைன்றது புரிஞ்சுக்கிட்டாங்க. இதை தாண்டி நீங்க வந்து இந்த இடி அனுப்புற, ஐடி அனுப்புறன்னு பூச்சாண்டி எல்லாம் காட்ட முடியாது. டாக்ஸ் பே பண்றதுல நம்பர் ஒன் அவரு. ஸோ டாக்ஸ் பே யாருமே இந்த அளவுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலா நீங்க கரெக்டா வைக்கல, கரெக்டா பண்ணி வச்சுக்கோ. நீங்க அவரை வந்து ஐடியாலஜிக்கலா தான் நீங்க மூவனும்னாக்கா அவர் எதையெல்லாம் மேற்கோள் காட்டினாரோ இதெல்லாம் சிக்கல்னு சொல்லி அந்த சிக்கலை சரி செய்ய பாருங்க. இந்த கல்வி முறையில இருக்கக்கூடிய சிக்கலா இருக்கட்டும், குறிப்பா அவர் சொன்ன விஷயம் பாருங்க, அனிதாவை பற்றி பேசினாரு. இங்க வந்து இவ்வளவு பரபரப்பா இவ்வளவு சூடா முதல் மாநாட்டிலேயே அடிச்சு பேசிட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துல அவர் சொன்னது, என் தங்கை வித்யா இறந்த பொழுது எந்த வழி ஏற்பட்டதோ அதே வழி அனிதா இறந்த பொழுது ஏற்பட்டது, அன்னைக்கு முடிவு பண்ண இதை முடிச்சு விடணும்னு சொல்லி அப்படின்னாரு. ஆனா இந்த டீட்டை வைத்து நாடகம் ஆடியது உதயநிதி அவர்கள், முதல் கையெழுத்து போட்டு கிழிச்சிருமோ ஒழிச்சிருவோம் சொன்னது நீங்க தான் சொன்னீங்க. அதே மாதிரி இதுக்கு அடுத்தபடியாக இந்த நீண்ட ஒழிப்பதற்காக கூட்டணி நாடகம் என்ன தட்டி கேக்குறாங்க? தட்டி பார்த்தா கொட்டாங்குச்சினா என்ன தட்டி கேட்டாங்க? இது வரைக்கும் முதல் கையெழுத்து போட்டு கிழிச்சிருவோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்க வந்தவொடனே செஞ்சிருவோம், எப்பாடு சொல்லி போட சொல்லுவேன்னு சொன்னீங்களே, ஏன் செய்யல? ஏன் செய்யறதுக்கு உங்களுக்கு திராணி இல்ல? இதை செய்யறதுக்கு கூட உங்களுக்கு திராணி இல்ல, ரைட்டு. நீட்டுக்கு நிமிட்டு வந்து கட்டணம் இல்லைன்ற ஒரு அரசாணை ஏன் வெளியிட உங்களுக்கு முடியல? தமிழ்நாட்டுல நீட்டு பயிற்சி சொல்லக்கூடிய யாரும் கட்டணம் வாங்க கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்கனாக்கா மாணவ பிள்ளைகளை அடிச்சிருப்பாங்களா? நம்ம அடிச்ச காணொலி பார்த்தோம்ல, எவ்வளவு மாணவ பிள்ளைகளை துன்புறுத்துறீங்க, காசு கொடுத்து அடி வாங்கறதுக்கு பெற்ற உங்களுக்கு வந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க, அடிக்கிறதுக்கான உரிமை உங்களுக்கு எவன் கொடுத்தான்? ஸோ இந்த மாதிரியான விஷயம் இதுல குறிப்பா வந்து கூட்டணி கட்சி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் விடுதலை சிறுத்தை தாமுக இந்தியன் முஸ்லீம் திக வைகோ வேல்முருகன் எல்லா நபர்கள்ட்டும் கையெழுத்து வாங்கினாங்க அந்த நீட்டை ஒழிக்க போறோன்னு. சேலத்துல வச்சு காவலிடா காவலிடான்னு டான்ஸை போட்டு விட்டு அதுக்கப்புறம் இந்த மாநாட்டிலேயே தூக்கி அந்த அட்டையை குப்பை மாதிரி தூக்கி எரிஞ்சு விட்டுட்டு போயிட்டு அதை ஜனாதிபதிக்கும் போய் ஒன்றும் எந்த முன்னெடுப்பு எடுக்கல. அப்போ இதை தாண்டி உச்சபட்சமா நம்ம வந்து நினைவுபடுத்த வேண்டிய கடமை இருக்கிறது. இந்த முறை அனிதாவின் நினைவு நாளன்று உதயநிதியிடமிருந்து ஒரு பதிவு வரல, ஒரு தகவல் வரல. அனிதாவை சுத்தமா மறந்துட்டு ஃபார்முலா காரியஸ் நடத்துக்கிட்டு இருந்தார். அனிதாவை மறக்கக்கூடிய அளவுல உங்களுக்கு அங்க நினைவில் வந்து நின்னது யாருன்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்கல்ல, இந்த கார் ரேஸ்க்காக அனிதாவை தூக்கி எறிஞ்சிட்டீங்க. இன்னும் சொல்ல போனா அனிதாவுடைய இறப்பு குறித்து ஒரு உண்ணாவிரத போராட்டம் சொல்லி உதயநிதி அவர்கள் பூ போட சொல்லி, மேலுக்கு இல்ல காலுக்கு, காலுக்கு பூ போட சொல்லி புது மாப்பிளமா நடந்து வந்தார்னும் பொழுது இப்ப நான் சொல்றேன், நேத்து வரைக்கும் நீங்களும் நடிகர் தான் உதயநிதி அவர்கள். நேத்து வரைக்கும் ஒரு சாதாரண சின்ன நடிகர், கரெக்டுங்களா? அவ்வளவுதான், உங்களுக்கு பெரிய மாஸ் ஆடியன்ஸோ கிரௌடோ கிடையாது, ஒரு சின்ன நடிகர். நீங்க துணை முதலமைச்சர் ஆகும் பொழுது தமிழ்நாடு கிடையாது, இந்தியாவுடைய முகமாக ஐக்கானாக இருக்கக்கூடிய இந்த விஜய் அவர்கள் நாளைக்கு தமிழ்நாட்டை ஆள முடியாது. நீங்க வந்து துணை முதலமைச்சர் ஆகும்போது அவர் ஆக முடியாதா? வருவார். அதுதான் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலா அடிச்சிருக்கிறாரு, ஆட்சியில பங்கு கொடுக்குறோம். இது வரைக்கும் ஆட்சியில பங்கு கேட்டது யாருன்னு மட்டும் உங்களுக்கு புரிய வச்சிடறேன். ஆட்சியில் பங்கு கொடுப்பீங்களா? காங்கிரஸ் கேட்டது முதல் வார்த்தை. காங்கிரஸ் கேட்டது, செல்வ பெருந்தகை சொன்னாரு, கார்த்திக் சிதம்பரம் சொன்னாரு ஆட்சியில பங்கு வேணும்னு. அதற்கு பிறகு அண்ணன் திருமாவளவன் சொன்னாரு ஆட்சியில பங்கு வேணும்னு. இப்போ இவர் என்ன சொல்றாரு? ஆட்சியில பங்கு கொடுப்பேன்றாரு. அப்போ ஒத்து போகுதா கருத்து? நான் முன்னாடி சொன்னேன் ராகுல் மனசுல இருப்பது விஜய், விஜய் மனசுல இருப்பது ராகுல். அதை தாண்டி இன்னொன்னு சொன்னேன், நிச்சயமா அதிமுக கூட்டணி வைப்பாரு. ஏன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் அ கேம், இட்ஸ் நாட் இட்ஸ் அ மூவ். நீங்க வாயை திறந்து சொல்லலையே, இது விளையாட்டு கிடையாது. அவங்களோட கூட்டணி வைப்பேன் வாயை திறந்து சொல்லலையே, வாயை திறந்து சொல்லணுமா? இதுக்கு மேல அதிமுக உங்களை எடப்பாடி சொல்லியிருக்காரு, எங்களை எதுவுமே விஜய் சொல்லல, அடிக்கவே இல்லை, திமுகவை தான் அடிச்சிருக்காரு பாத்தீங்களா அப்படின்னா என்ன அர்த்தம்? விஜய் ஒரு விஷயத்துல போக்கஸா இருக்கிறாரு, முதல் எதிரி யார்? அதனாலதான் அந்த வார்த்தையை பதிவு பண்ணாரு, முதல் எதிரி. நாளைக்கு அதிமுகவும் எதிரியாக மாறலாம்,
ஆனா அது இங்க மேட்டர் கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல் எதிரி, பொது எதிரி யாரு, இந்த மக்களை கபலீகரம் செய்து கொண்டிருப்பது யாரு, யாரு இருந்து கொண்டு குவிக்கிறாங்க, இந்த மண்ணை நாசம் செய்தது யாரு, இன்னும் பாத்தீங்கன்னா சாதியவாத பிளவுவாத அரசியல் செய்வதும் திமுக. அதுல மாற்று கருத்தே இல்லை. பிஜேபி வந்து வேற மாநிலங்கள்ல செய்தனாக்கா திமுக இங்க உட்கார்ந்து செய்யுது. அப்போ இதை தாண்டி சிறுபான்மை நலனை சார்ந்து நீங்கள் வந்து இங்க ஆடக்கூடிய கவனம் நடக்கும், எங்களை ஏமாற்றி கொண்டு ஓட்ட திருடிக்கிட்டு இருந்த இந்த நபர்கள் ஏன் சாதியவாரி கணக்கெடுப்பு எடுக்கல? நான் பல முறை கேட்டேன், எல்லா நபர்களும் செய்யும் பொழுது நீங்க ஏன் எடுக்கலன்னா, இங்க சிறுபான்மை நபர்கள் சிறுபான்மை இருக்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் பெரும்பான்மை மாறிடுவாங்க. அதற்காகத்தான் விஜய் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சாதிய கணக்கெடுப்பை குறித்து மீண்டும் பேசியதா இருக்கட்டும், அம்பேத்கரை கையில் எடுத்தார்ல விஜய், இந்த பக்கம் காமராஜரை கையில் எடுத்தார், ரெண்டு பேரும் சொன்ன விஷயம் என்னன்னா படி, இந்த கல்வி ஒண்ணுதான் உன்னை உச்சாணி கொம்பில் கொண்டு போய் உட்கார வைக்கும், அந்த இடத்திற்கு நீ வந்த பிறகு உன்னை யாரும் எந்த சாதின்னு கேட்க மாட்டான். செஸ் ஒலிம்பியருக்காக ஒரு சிறுவன் நமக்கு எங்கேயிருந்து போய் விளையாண்டாருலம்மா பிரக்ஞானந்தா, அவரை இந்தியா என்னவாக செய்யுதுன்னா என் இந்திய மண், என்னை சார்ந்த எனக்கு என்னை ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு பையன் வந்து இங்க விளையாடுறான்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டை சார்ந்த நபர்கள் என்ன சொன்னாங்க, என் ஊர்காரன்டா, என் மண்ணுக்காரன் வந்து விளையாடுறான்டான்னு சொல்லி அவ்வளவு பெருமையா சொன்னான். எங்கேயுமே என் சாதிக்காரன் சொல்லல. அதுதான் அந்த கல்விக்கும் காமராஜர் எடுத்த முன்னெடுப்புக்கும் அம்பேத்கர் சொன்ன விஷயத்திற்கும் மனக்கெடுத்த வெற்றி. நீ எந்த சாதியும் உன்னை பார்க்க மாட்டான், நீ மேன்மை பெற்று வருவதற்கு கல்விதான் உனக்கு பேஸ், அது கொடுக்கக்கூடிய அந்த அடித்தளத்தை கையிலிடுன்னு சொல்லி அதை எடுத்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு வந்து ஐயா முய்யான்னு கத்த ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் பெண்களை உச்சாணி கொம்பில் வச்சு கொண்டாடக்கூடிய நபர்களாக இந்த பக்கம் வேலுநாச்சியாரையும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்கா அஞ்சலி அம்மாளையும் வைத்து, ஏன்னா அஞ்சலி அம்மாலாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட தன் வாழ்நாளை பாதி காலம் சிறையில் கழித்த நபர்கள், வேலுநாச்சியார் வீரத்திற்கு அப்பா அவங்களெல்லாம் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைன்ற மாதிரி, இன்னைக்கும் பெண்களுக்கு இது போல நீங்க இருக்கணும், இன்னைக்கு வந்து பாலியல் அத்திங்கங்கள் எந்த அளவுக்கு நடந்து கொண்டிருக்கு நம்ம பாக்குறோம். சமூகத்தில் இந்த பெண்களை சீண்டக்கூடிய நபர்களுக்கு அவர் சொல்ற வார்த்தை என்ன, வேலுநாச்சியார் போல எழுந்து நின்று அடி திரும்ப பாத்துக்கலாம். அதைத்தானே அவர் பதிவா சொன்னாரு, நாங்க வலைதளத்துல யூடியூப்ல ட்விட்டர்ல கம்பு சுத்துற கூட்டம் கிடையாது, என் மக்களை காப்பாற்றுவதற்காக வாழேந்தும் கூட்டம் அப்படின்னா என்ன அர்த்தம், சண்டை செய்ய தயாரா ஆயிட்டோம், இனிமேலிட்டு கை வச்சேனாக்கா உன் நிலைமை வேறன்றதான் அவர் பறைசாற்றாரு. அப்போ இப்படி ஒரு விஷயம் தான் எல்லாருமே எதிர்பார்த்தோம். நீங்க காலங்காலமா உருப்பினதெல்லாம் இனிமே நடக்காது, இனி டைரக்டாமா டிவிகே வைசஸ் டிஎம்கே தான், ரொம்ப ரொம்ப கிளியர் கட்டா அடிச்சிட்டாரு. இனிமேட்டு வந்து இந்த பிளவுவாத அரசியல், இந்த டிவிகே வைசஸ் டிஎம்கே, இனிமேட்டு டிவிகே வைசஸ் டிஎம்கே தான் களம், புரியுதுங்களா? இனி திமுகவை சார்ந்த நபர்கள் கத்து முட்டு முணங்கு இல்ல ஏதாவது என்ன செய்தியோ செஞ்சுக்கோ, இனிமேட்டு அண்டா குண்டாலாம் உருளும் தெரியுமா? இப்ப பாருங்க, இதுக்கு மேல அந்த அண்டா முட்டு கொடுக்குற குண்டா எல்லாமே உருள ஆரம்பிக்கும். ஆனா நீ எங்கிட்டு வேணா உருண்டுகோ, அதை பற்றி கவலை கிடையாது. எங்களுக்கு ஒரு சிந்தனை இருக்கு, தொலைநோக்கு பார்வை இருக்கு. என் மக்களுக்கு என்னைக்கு நீ வந்து உணவையும் உடையையும் இருப்பிடத்தையும் உறுதி செய்யவில்லையோ, அப்படியாப்பட்ட கவர்மெண்ட் இருந்தா என்ன போனா என்னன்னு தெளிவா சொல்லிட்டேன். விஜயகாந்த் அவர்கள் இருந்தப்ப கூட அவ்வளவு கூட்டங்கள் வந்தது, அரசியல் களம் வேற சினிமா களம் வேற, வந்த கூட்டம் எல்லாமே ஓட்டாக மாறிடாது அப்படிங்கிற கருத்தும் வச்சிட்டு இருக்காங்க, நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அடா அற்ப பதறிகளே, வந்த கூட்டம் கால்வாசில ஒரு பங்கு தான்டா, இதெல்லாம் ஒரிஜினல் கூட்டம் நினைச்சிட்டீங்களா? கால்வாசில ஒரு பங்கு தான் கூட்டம் வந்துச்சு, ஒட்டுமொத்தம் கூட்டமும் ஒரு இடத்துக்கு வந்துச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியுமா உங்களுக்கு? எங்க எங்க அது மாதிரி நாங்க ஒரு இடம் கேட்கறோம், கொடுங்க பாப்போம், கூட்டிட்டோமா ஒட்டுமொத்த கூட்டத்தையும், ஒட்டுமொத்த கூட்டத்தையும், குழந்தைகள் வாங்க தனியா இவங்க இந்த இடத்துல உட்காரலாம், பெண்கள் வாங்க இந்த இடத்துல உட்காரலாம், இளைஞர்கள் வாங்க இந்த பக்கம் உட்காரலாம், காமன் பீப்புள் வாங்க இந்த இடத்துல உட்காரலாம்னு சொல்லி ஒரு இடம் கேட்கறோம். எங்களுக்கு இவ்வளவு பெரிய இடம் இந்த இடத்துல வேணும், எங்க நீங்க கொடுங்க பாப்போம், நாங்க கூட்டி காட்டுறோம், கூட்டி காட்டுறோம். அன்னைக்கு வந்து என்ன சொல்றது, இதுவாவது திருவிழா, அதுக்கப்புறம் அது வந்து எப்பா அது வேற மாதிரி இருக்கும். நீங்க அதனால வந்து இந்த சீன் போடுறது, இந்த வாய் வித்த வேலையெல்லாம் நிப்பாட்டிக்கணும், இதைத்தான் சொன்னது, வாயில வட சொல்றதை நிப்பாட்டிக்கணும் அறிக்கையிலே போன முறை அவர் கொடுத்தாரு. வாய்மொழி அல்ல செயல்மொழி, செயல்மொழி ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இவ்வளவு இளைஞர்கள் உள்ள வந்து உற்சாகமா கொண்டாடிட்டு போயிருக்கானா, அதுக்கு காரணம் என்ன? இதைத்தான ஒவ்வொரு நபர்களும் எதிர்பார்த்தாங்க. நீங்க தொடர்ச்சியாக எங்களை கவலைகரம் செய்யும் பொழுது ஒரு நபர் இப்படி தைரியமா வந்து நிக்க மாட்டானா? எங்களுக்காக இந்த மண்ணை காப்பாற்றுவதற்கும் எங்க மக்களை காப்பாற்றுவதற்கும் நிக்க மாட்டானா? அதுதான் அவரு சொல்றாரு, உச்சபட்ச இடத்துல இருக்கிறேன் நானு, 290 கோடி இன்னைக்கு பீக்ல இருக்கக்கூடிய நபர் வந்து நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வரனா ஏன் வரேன்? நீங்க கொடுத்த அன்பு, அந்த அன்புக்கும் அந்த பணத்திற்கும் நான் திரும்பி செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் இப்ப இருக்கு. காலம் போன கடைசியில் நான் வந்து இங்க உட்காந்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியும்? கமலஹாசன் மாதிரி கட்சியை கழிச்சுட்டு அங்க போய் போறதா?
இல்ல வந்து அங்க போய் முத்தம் போட்டு சுத்துறதா, அது என் வேலை கிடையாதுன்றத சொல்லாம சொல்றாரு. இந்த பக்கம் வந்து ஒவ்வொரு நபரும் வரக்கூடிய நபர்கள் எல்லாருக்கும் எப்படியான ஒரு முன்னெடுப்பு எடுத்தாங்க, அதாவது இந்த மது குறித்து நீங்க இந்த போதை குறித்து ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன். திமுக சொன்ன ஒரு கேவலமான ஸ்ட்ராட்டஜி, அதுல வந்து உதயநிதியிடம் இந்த எம்பி எலெக்ஷனுக்கு வந்த பொழுது அவரிடம் கேட்கப்பட்ட கேள்வி என்னவாக இருந்ததுன்னா, ஐயா இந்த மதுவை மது கடையை மூடுங்க, இந்த டாஸ்மார்க்கை மூடுங்க, மக்கள் சாகிறாங்கன்னு பெண்கள் அவ்வளவு பேர் கோரிக்கை வச்சாங்க, ஆண்களும் வச்சாங்க. வச்ச பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்ன, கலைஞர் சொன்னார் அன்னைக்கு, கலைஞர் சொன்ன பொழுது நீங்க வந்து எங்களுக்கு ஓட்டு போட்டீங்களா இல்ல இல்ல, அன்னைக்கு அவரை தோக்க வச்சுட்டு இன்னைக்கு வந்து சொல்றீங்கன்னு சொன்னாரு. அப்போ இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது, கலைஞர் சொன்னப்ப நீங்க வந்து ஓட்டு போடல, நாங்க வந்து சாராய கடை மூட மாட்டோம்னு சொல்லிட்டு சாராயத்தை அதிகமா கொடுத்தா அதிகமா ஓட்டு வரும். டெட்ரா பேக் எப்படி, டெட்ரா பேக்ல கொண்டு வர்றதுக்கோ ரேஷன் கடையில கொண்டு வருவதற்கோ ஒரு முன்னெடுப்பு. அப்பனா அப்ப வந்து அவனை வந்து அறிவு சார்ந்து சிந்திக்க விடாமல் அவனை போதையிலே ஊற வச்சு அவனை வந்து மட்டுப்படுத்துவதுதான் உங்க நோக்கமா இருந்துச்சு. கலைஞருக்கு அன்னைக்கு வெறும் சாராய கடைனால மட்டும் ஓட்டு போடலப்பா, அன்னைக்கு நீங்க பண்ண சேட்டை அப்படி புரிஞ்சுங்களா, நீங்க என்னென்ன சேட்டை பண்ணீங்க, அன்னைக்கு மக்களுக்கு எவ்வளவு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு இன்மை ஏற்பட்டதுனால உங்களை வந்து புறக்கணிச்சாங்களே தவிர, உன் சௌகரியத்துக்கு இன்னைக்கு அதை எப்படி மாத்திக்கிட்டீங்க, அன்னைக்கு சாராயத்துக்காக மட்டும்தான் அவரை தோக்கடிச்ச மாதிரியும் அதுக்காக நீங்க இப்ப வந்து அதுக்காக இப்ப நீங்க அந்த மாதிரி ஊத்தி கொடுக்கலாமா மக்களுக்கு வந்து, இந்த மாதிரி வந்து டெட்ரா பேக்ல கொண்டு வருவதற்கு யாராவது இது வரைக்கும் முன்னெடுப்படுத்தாங்களாமா, எவ்வளவு எளிய முறையில குடிக்க வைக்கிறீங்க, அவ்வளவு எளிய முறையில படிக்க வைக்கிறதுக்கு ஒரு துப்புல ஒரு அரசாணை நீட்டுக்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இல்லைன்னு சொல்றதுக்கு உங்களால முடியல, இந்த இப்படி ஒரு ஆட்சி வச்சுட்டு. அதைத்தான் அவரு சொல்றாரு விஜய் அவர்கள், இனி இவர்கள் இங்க இருந்தாலும் என்ன இல்லாட்டி என்ன, அடி ஒவ்வொன்னு நிமிட தரமா இருக்குமா, நீங்க ஒவ்வொரு முறையும் வந்து நீங்க இந்த போதையை வச்சு ஆட்டம் போட்டு இருக்கீங்களா, இனிமேட்டு பாருங்க. நான் தான் சொன்னல மாநாட்டுக்கு பிறகு விஜய் பேசாட்டி நீங்க கேளுங்க, ஒவ்வொரு விஷயத்திற்கும் உள்ள வருவார்னு சொன்னேன். அதே மாதிரி விஜய் அவர்கள் மாநாட்டுல எவனுமே எல்லாரும் என்ன சொன்னாங்க, பேச மாட்டாருப்பா, பெருசா பேச மாட்டாருப்பா, ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லிட்டு போயிருவாருப்பான்ட்டு. டே குட்டி ஸ்டோரி மட்டும் சொல்லல, நெத்தி போட்டுல அடிச்ச பாரு அடிச்சுட்டாரு. ஒரு குழந்தை வந்து எதிரி வந்து நின்னாலும் சிரிச்சிச்சு, ஏன்னா அது குழந்தை, அதுக்கு தெரியாது, அதுக்கு பயம் இல்ல, பாம்பு வந்தாலும் பிடிச்சி விளையாடதான் பார்த்துச்சு, அதுக்கு பயம் இல்ல. அதுதான் இங்க இருக்கக்கூடிய எதிரியும் இங்க இருக்கக்கூடிய அரசியலும், அரசியல் தான் அந்த பாம்புன்னு சொன்னாரு. உன்னை பிடிச்சி விளையாது எனக்கு பயம் கிடையாது, ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, இங்க இருக்கக்கூடிய அரசியல் சாக்கடைகளையும் அழுக்கையும் அடித்து துவைப்பதற்கு வந்திருக்கேன்னு இருக்காரு. எப்படி அடிச்சு துவைக்கிறேன்னா என்ன அர்த்தம், துணியை மட்டுமா வந்து உங்களுக்கு வெளுக்க முடியும். அப்ப இந்த சொல்லாடல் நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தீங்கன்னா நாங்க அதை விட அதிரடியான ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுப்போம், புரியுதுங்களா. துணியை அடிச்சு துவைக்கிற மாதிரி அப்ப வந்து துணியில உட்காந்து லேசா துணி திணியே அழுக்கு போயிரு, துணியை நான் துணி போ அழுக்கு போயிடும், அடிச்சு துவைச்சாதான் போகும். அதே போல சில விஷயத்திற்கு அடிச்சு சொன்னாதான் புரியும்ன்றதான் நெத்தி பொருட்கள் அடிச்ச மாதிரி சொன்னாரு. ஒற்றே அடி இந்த பக்கம் எல்லா திமுக கருங்கு கிருக்குன்னு சுத்துது நேற்று நைட்ல இருந்து நீங்க கவனிச்சிருப்பீங்க. ஒரு ஸ்ட்ராங்கான தைரியமான ஒரு லீடர் தான் வேணும்னு சொல்றதான் எல்லாரும் எதிர்பார்த்தது. இப்போ ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த பக்கம் அதிமுக, விடுதலை சிறுத்தை, காங்கிரஸ், விஜய் அவர்கள் டோட்டலா 10 இல்ல 15 வருஷத்துக்கு திமுக எந்திரிக்கவே தெரியாது. இந்த வரலாறு நிச்சயம் எழுதப்படும். இவருக்கு அசால்ட்டா விளையாண்டுகிட்டு இருந்தீங்க, ஆட்டம் களம் சூடாக்கி விட்டது, கள்ளத்துல கண்டிப்பா சந்திப்போம். கண்டிப்பா இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா இருக்கு. அடுத்த காணொலியில இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், தொடர்ந்து பேசலாம். நன்றி, நன்றிமா. அன்பை சொல்லும் அழகான நகைகள் இந்த தீபாவளிக்காக தில்லஜன் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பாடி. ஸ்டெப் இன்டு தி வேர்ல்ட் ஆஃப் ரீடிஃபைன்ட் எலகன்ஸ் வித் விவோ V40E. பை நவ்.